हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इंदोड़ नाम एन अपडेट पाक पोरन पदिना तमिलक सट्टमंडर तेर्दल एप्रल आराम देदी वंद आरम्बिक्किदु ओव्वोर कच्चिकुलुमें आउंगलोड़े तेर्दल अरिक्किये वंद पत्तिना वेलियिट्टिरुक्कांग अंद वगैयिल तीमुका उड़य अंद तेर्दल अरिक्किये वंद तीमुका तलैवर मुका स्टालिन वंद पत्तिना वेलियिट्टिरुक्कारु सो इदल मुदर कट्टमा आटो ओट्टुनर्गलुक्कु सरिंगला आटो ओट्टुनर्गलुक्कु आटो वांगरत्तुक्कु 10,000 मानियम वळंगप्पडुम अदु मट्टुम इल्लामल ஏழை மக்கள் பசித்தீர முதல் கட்டமாக 500 இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தேவாலயங்கள் பள்ளி வாசல்கள் புனரமைப்புக்கு 2,000 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆட்டோ ஓட்டுநருக்கு சொந்தமாக ஆட்டோ வாங்கிட 10,000 மானியம். ஆவின் பால் விலை லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபா வந்து குறைக்கப்படும். பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினருக்கு நலனுக்காக தனி வாரியம் அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் 70 வயதுக்கு மேல் 10%, 80 வயதுக்கு மேல் 10% உயர்த்தி வழங்கப்படும். பெட்ரோல் விலை ₹5, டீசல் விலை ₹4 வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பெட்ரோல் விலை வந்து பார்த்தீங்கன்னா ₹5க்கும் அதே மாதிரி டீசல் விலை ₹4 வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ கூடுதலாக சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும். ரேஷனில் 1 கிலோ சர்க்கரை கூடுதலாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்து ஆலயங்கள் புனரமைப்பு பணிக்கு ₹1,000 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 8ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக அமல்படுத்தப்படும். 8ஆம் வகுப்பு வரை தமிழை வந்து கட்டாய பாடமாக வந்து அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தேர்தலுடைய அறிக்கை வெளியீடு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத்து வரி படிவம் சிதைக்கப்படுவதை தடுக்க புதிய சட்டம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமை வழங்கப்படும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழவர் சந்தைகளுக்கு உயிரூட்டப்பட்டு அனைத்து நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். 200 தடுப்பணைகள் ₹2,000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும். பெண்களுக்கு போர்க்கால விடுப்பு 12 மாதங்களாக வந்து உயர்த்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையுடைய வெளியீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நன்றி.